ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போய் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்திங்கன்னா, இஸ்ரோவில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அது சம்மந்தமாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம், இதில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சேலரி வந்து பார்த்திங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து 24. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது மெக்கானிக்கலுக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இந்த மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கெமிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசிக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆட்டோமொபைலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 44,900 1,42,400 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது முக்கியமான என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் வந்து பார்த்திங்கன்னா 2/5/2023 16/5/2023 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், 16/5/2023 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இமெயில் ஐடி, வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு அந்த இமெயிலுக்கு தான் அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.vssc.gov.in இதில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏஜ். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 16/5/2023 பிரகாரம் கால்குலேட் பண்ணுறாங்க. மினிமம் ஏஜ் வந்து கண்டிப்பாக 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அன்ரிசர்வ்டுக்கு வந்து 35 ஓபிசி வந்து 38 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ரெண்டு பேருமே 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட் சேலரி பெர் மந்த் வந்து 70,900 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 மணி நேரம் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர் வில் பி நெகட்டிவ் மார்க், இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.33 மார்க் வந்து கரெக்டான மார்க்கில் வந்து எடுத்துக்குவாங்க. அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் எடுப்பாங்க, மினிமம் 10 கேண்டிடேட்ஸில். ஓகேங்களா? ஸோ அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபீஸு. இதில் ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்கும் ரீஃபண்ட், ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து 500 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கில், யூபிஐயில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து சர்டிஃபிகேட் வந்து வேலிடான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதை வந்து மேபி அப்லோட் பண்ண சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனும் அது மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களும் சர்டிஃபிகேட் வந்து வேலிடான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ அதை அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் மேட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் எதுவும் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.